இங்க ஒன்ன மட்டும் சொல்றேன், நம்ம பல தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த தலைவர்கள் அடையாளம் காட்டப்படாமல் இருக்கிறார்கள். அடையாளம் காட்டப்பட்ட தலைவர்களை கூட சில சமயங்கள் நாம் வந்து துவேஷமாக கருதுகிறோம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் உடனே பத்திரிகை சகோதரர் உடனே சரத்குமார் வந்து இவங்களுக்கு வந்து சார்ந்து போயிடுவார்னு எழுதிடாதீங்க, எழுதுனா எழுதிக்கோங்க. வெளிநாடுகளுக்கு இப்ப இந்தியர்கள் போனா மிகப்பெரிய மரியாதை. என்னடா புந்தி வந்து கடைக்கெல்லாம் போனா மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்றான். நான் ஒரு வாட்ச் வாங்க போன ஒரு கடையில் அமெரிக்கால, அப்படி உள்ள போனோம் நான் என் மனைவி ராதிகாவும் போனோம். அவன் சூட் போட்டு நின்றுட்டு இருந்தான், எங்களை பார்த்தோன்னு கிட்ட கூட வரல. என்னடா கிட்ட வர மாட்டேன்றான்னு சொல்லி நான் போய் இந்த வாட்ச் விலையை கேட்டேன், இல்லை வாட்ச் காட்ட முடியுமான்னு கேட்டேன். அந்த விலை இவ்வளோன்னு சொன்னான். நான் விலையை கேட்கலங்க, வாட்சை முதல்ல பார்க்க வேண்டாமா, பொருளை பார்த்து தானே வாங்க முடியும், பொருளை முதல்ல காட்டியானே அப்படின்னு ஏறேன்னு பார்த்தான். நீ எல்லாம் வாங்க போறியாடா அப்படின்னு என்ன பார்த்தான். அவனுக்கு ஏஷியன்ஸ் அப்படின்னு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்துருது இல்லையா, அந்த கலரை பார்த்தோன்னு வேற மாதிரி ஆளு இந்தியாவிலேருந்து வந்திருப்பான்னு அவனே முடிவெடுத்துக்கிட்டான். பேரம் பேசுவானுங்க, வாங்க மாட்டானுங்க அப்படின்னு. நான் வீம்புக்காக வாங்கிட்டேன் அந்த வாட்சை, இன்னைக்கு வரைக்கும் கட்டல. ஆனால் இதே நிலைமை இப்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனா அந்த கடையில் அப்படி கால் எடுத்து வச்சா போதும், 10 பேர் ஓடி வரான். ஏன்னா இவன் இந்தியன், இந்தியன் நிச்சயமா வந்து வாங்குவான், பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலகளவிலே. அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா, நான் சொல்வேன், அது பிரதமர் மோடி அவர்களால் தான். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பருவமழைக்காக, பருவமழையின் சீற்றத்திற்காக துபாயில் ஒரு மாநாடு நடக்குது, இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு மோடி கூட செல்ஃபி எடுத்துக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவன் மோடி ஒழிகின்றான். நல்ல தலைவர்கள் தான் வாழ்கன்னு சொல்லி பழகுங்க. அவருக்கு நீ ஓட்டு போடுறதா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்க. இருக்கிற ஒரு தலைவரை இந்தியாவின் பெயரை உயர்த்தி இருக்கிறார், ஓடோடி வந்து கை கொடுக்கிறார் ஜோ பைடன், அமெரிக்க ஜனாதிபதி. அப்ப உலகத்தின் பார்வையிலே இந்தியாவை உயர்த்தி இருப்பவர் பிரதமர் மோடி என்பதை மனதில் ஆழமா வச்சுக்கோங்க. அதனால் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சரத்குமார் கூட்டணி வைக்க போறான் நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஊழலற்ற ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார்கள் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், வெற்றி வாகை சூடி இருக்கிறார்கள், சும்மா சூடல. நான் மதவாதத்துக்கெல்லாம் எதிர்த்து வந்தான், அவர்களோடு ஒத்து போவதற்காக சொல்லவில்லை. ஜாதி மத பேதத்துக்கு கடந்து சமத்துவத்தை விரும்புகிறவன் தான் நான். அதனால தீவிரமாக அதை பத்தி இந்த மதம் தான் வேணும்னு சொல்றது நான் வந்து இது கண்டிப்பா எதிர்ப்பேன். ஆனா நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன்.